அகத்தி இசாய நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, தவறிழைப்போருக்கு தண்டனையை எப்படி தரலாம். ஒருத்தர் தவறு செய்கிறாங்க, அந்த தவறு அவர்கள் அறிந்து செய்கிறார்களா அறியாமல் செய்கிறார்களா அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்கே நமக்கு அறிவு வேணும், பக்குவம் வேணும். குறிப்பாக தவ வாழ்க்கையில் செல்பவர்கள் எவராக இருந்தாலும், தவம்னா என்னன்னே தெரியாத ஞானிகள், திருவடினா என்னன்னு தெரியாத ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாத வாழுகின்ற மக்கள் செய்கின்ற பிழைகளை பொறுத்து மன்னிக்கக்கூடிய குணங்களோடு தான் இருக்க வேண்டும். அவர்கள் புரிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லும் போது கோபப்படலாம் அப்படின்றத விட கோபப்படுவதை போல் நடிக்கலாம். உண்மையான கோபம், ஆத்மார்த்தமாக அந்த கோபம் அப்படின்றது வெளிப்படாமல் நடிப்பாக வெளிப்படலாம். குறிப்பாக மிக மிக கூர்மையான கொடுமையான ஒரு தண்டனை வழங்கக்கூடிய ஆயுதம் எது அப்படின்னாக்கா, எதிரியை தண்டிக்கக்கூடிய ஆயுதம் எது அப்படின்னாக்கா, மௌனம். ஒருத்தருக்கு அன்பாக சொல்லி பார்க்குறோம், இல்லாட்டி சில சூட்சும விளக்கங்களை எடுத்து பேசி புரிய வச்சு பார்க்குறோம், திட்டி பார்க்குறோம், மிரட்டி பார்க்குறோம், ஆசை வார்த்தைகள் சொல்லி பார்க்குறோம், எதுக்குமே அவங்க மசியலை அப்படின்னாக்கா, அதோடு அதை விட்டுட்டு மௌனமாக கடந்து செல்வது, வேல்யூ இல்லாத விஷயத்துக்கு நம்ம வேல்யூ கொடுக்காத விட்டுட்டோம் அப்படின்னானாக்கா, அதுவே மிக சிறந்த தண்டனையாக அவங்களுக்கு போயிடும். அதாவது தன்னை ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்ற அந்த கர்வம், ஆணவம், அகம்பாவம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அவரை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அப்போ தான் அவர் செய்கிற அந்த குற்றமும் அந்த குறையும் அவருக்கு புரிய வரும். நாம் இல்லாதையே நாம் செய்கிற எல்லா விஷயங்களும் ஒருத்தருக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, மரியாதை கொடுத்துருக்குறாங்க, நமக்கு ஆற்றலும் அதிகாரமும் பலமும் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்ற குற்றம், அந்த உணர்வு அவர்களுக்கு தன்னால் வெளிப்பட்டு அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, எல்லாருமே காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கே தெரியாது. எப்போ நம்மளுடைய முக்கியத்துவம் அந்த கம்பெனியில் தெரிய வரும் அப்படின்னாக்கா, என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் லீவ் லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு, சார் ஒரு ரெண்டு நாள் லீவ் வேணும்னு கேட்டு பாருங்களேன், அன்னைக்கு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த லீவு வாங்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அப்போ தான் வந்து நீங்களே உணர்வீங்க, இந்த கம்பெனி நம்ம ஒருத்தர் இல்லைன்னாக்கா எந்த வேலையும் நடக்காதா, ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்ற அந்த உணர்வு அன்றைக்கி வரும். இது சூட்சமமாக நான் பேசுகிறேன், புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சிக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு புரிஞ்சிக்கோ. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதை போல் வேல்யூ இல்லாத விஷயத்துக்கு வேல்யூ நம்ம கொடுக்காத இருந்தோம்னாவே அவரவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக மௌனம் அப்படின்ற ஆயுதம் குற்றவாளிகளை, தவறிழைப்பவர்களை தண்டிக்கும் மகா கொடிய ஆயுதமாக, பிரம்மாஸ்திரமாக அது இருக்கும். இது நான் உணர்ந்தது, இன்று நான் உணர்ந்து அதை செயலாக்கப்படுத்துவது, பார்ப்போம். இறையனுடைய அனுகிரகத்தினால் தவறிழைப்போரும், தன் நிலையை உணராதவர்களும், புரிதல் இல்லாதவர்களும், அறியாமல் நடப்பவர்களும், தெளிவு இல்லாதவர்களும் திருந்துவதற்கு ஒரு உயர்ந்த ஆயுதமாக, தவறிழைப்போர்களை தண்டிப்பதற்கு மேன்மையான ஒரு ஆயுதமாக மௌனத்தையே நாம் கடைபிடிக்கலாம். சர்வசத்தியமாக வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றியுடன், நான் உங்கள் விஜயகுமார். ஓம் அகத்தி சாய நமஹ.